எல்லோருக்கும் வணக்கம். நானும் தொழிலாளி தான், எல்லாருமே இங்கே தொழிலாளர் தான் சேர்ந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சுப்பிரமணியபுரம் 100வது நாள் விழாவில் நான் 100வது நாள் போஸ்டரே எல்லா தொழிலாளர்களை வச்சு தான் நான் போட்டேன். 100வது நாள் விழாவில் வந்து நான் தொழிலாளர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் சேர்ந்துருக்கமாக தான் நான் பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் நாடோடிகள் பண்ணும்போதும் என்னுடைய ப்ரொடியூசர்கிட்ட நான் முதல் கேட்டது, சுப்பிரமணியபுரத்தில் உழைத்த அதே தொழிலாளர்கள் தான் நாடோடிகளுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இந்த நிகழ்ச்சி, நம்மளுடைய ஒற்றுமை, இதெல்லாம் வந்து இந்த 3 நாளோடு முடியக்கூடாது. இது கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், அமீர் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயம் சொன்னார். அவர் திரைப்படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான போராட்டத்தில் நீங்கள் கைப்பிடிச்சிட்டு நிற்கும் போது சில பெண்கள் அந்த பக்கம் வந்தப்போ உங்களை பார்த்து கை காட்டி அந்த புகழ் ஏன் நமக்கு வரலையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார்னு நகைச்சுவையாக சொன்னார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப விரும்பி ரசிக்கிற கதாநாயகி யாருன்னு சொல்லுங்கள். இல்லை, மொத அவர் அப்படி சொன்னது வந்து தவறான ஒரு செய்தி. காரணம், அப்போ வந்து ஒரு மனித சங்கிலின்ற ஒரு நியாயத்துக்காண்டி ஒரு போராடிட்டு இருக்கும்போது நான் முதல் அப்படி பண்ண மாட்டேன். நான் அவங்கள போதான் சொன்னேன். அமீரனை வந்து அது ஒரு காரணம் சொன்னார். அதுக்கு தான் நான் வந்து நடிகனானேன்னு சொன்னார். அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தான். இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் யோகியில் ஹீரோ ஆகிட்டார். அவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நடிகனானேன். ஸோ அவர் தான் முதல்ல நடிகனார், அதுக்கப்புறம் தான் நான் ஆனேன். உங்களுக்கு பிடித்த கதாநாயகி கேட்டேன். எங்கள் தொழிலாளிகளை பிரிச்சிடாதீங்க, எல்லாருமே எனக்கு பிடிக்கும், எங்களை பிரிக்காதீங்க. எனக்கு ரொம்ப அழகாக பேசுவீங்க அப்படின்னு நான் வந்து ரசிச்சிருக்கேன். அதனால் இந்த கேள்விக்கு ஏதாவது நல்ல அழகான பதில் சொல்லுவீங்க அப்படின்னு தான் கேட்டேன். இதே அழகான பதில் தான். நம்மளை பிரிக்கலாமா வேணாமா? பிரிக்கக்கூடாதுல்ல, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு விரும்புகிறோம். எல்லாருமே எனக்கு பிடிக்கும்,